இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்காக தான் வந்து வந்திருக்கோம். என்னென்னா ஒரு டைமில் வந்து இங்கே ஒரு பெண் வந்து கொஞ்சம் நல்லா முகம் தெரிகிற மாதிரி ஃபேமஸ் ஆகி அந்த பொண்ணோட வளர்ச்சியை நம்ம பார்த்தோம். நம்ம சேனல்லேயே அவங்கள நம்ம இன்டர்வியூவும் பண்ணோம். உங்களுக்கு இப்போ அவங்க பேச இந்த வசந்தி வந்து இதெல்லாம் நடந்தது பிறகு என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கு? நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு ஆசை ஆசைலாம் இல்லை, எங்கள் பொண்ணு படிக்கணும், நல்ல முறையில் இருந்து அவ ஏதாவது வேலைக்கு போகணும், அவ்வளோதான் எங்களுக்கு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. நல்ல வீட்டுக்கு போகணும். ஏன்னா அது என்ன பண்ணுறது, பொண்ணு படித்தா போதும். அவங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாத்தையுமே நிறைய விஷயம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, நன்கொடை கொடுத்தாங்க, படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. நம்ம சேனல்லையும் நிறைய சொன்னாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ வந்து படிச்சுட்டு நீ அரசாங்க உத்தியோகம் போறோம், இப்போ வந்து ஹாப்பியா இருக்கா? ஓரளவு ஒரு எல்லா உதவி பண்றேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ நம்ப முடியாது, பண்றாங்க பண்ணல சொல்றாங்க சொல்றாங்க, நான் வார்த்தைக்காக சொல்றாங்க, அது நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர் ஆனா இவ்வளவு நாள் உங்களை யாருக்கு வாங்க வருவாங்க, எப்ப பறிக்கிறதுக்கு போவாங்க தோட்டத்துக்கு, அங்க விக்கிறவங்க அப்ப போகக்குள்ள இங்க வந்து டீ குடிக்கிறதுக்கு கடைக்கு வந்தாங்க அவங்களும். அப்ப காலையில 4 மணிக்கெல்லாம் வந்தாங்க. அப்பதான் நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம், உங்க அப்பா குடிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்களா பார்த்துட்டு வந்தாங்க, கிட்ட வந்து அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. சின்ன பிள்ளை இருந்து நான் கஷ்டப்பட்டேன். நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னா எதுக்காக இருந்தாலும் என்னையே தான் அரியப்பிள்ள இருந்து நான் கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாதுட்டு இன்னும் முடிட்டு பிசாக போயிட்டுருக்கேன். யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இப்போ அது போல் கஷ்டப்பட்டோம் சொல்கிறாங்க எல்லாரும், அந்த ஊர்ல எல்லாருமே சொல்லி பாக்குறாங்க. யாரும் வந்து அவனுக்கு ஏதோ அவனுக்கு கூடு அப்படிங்கிறாங்க, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா, அப்பா அம்மா கஷ்டமெல்லாம் தெரிஞ்சு அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஏதாச்சும் யோசிச்சிருப்பீங்கல்ல, வீட தவிர அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும், என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? அவங்கள கஷ்டப்படாம பாத்துக்கணும், வெளிய சொல்லாத எனக்கு தான் போறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க. ஏன் அழுகணும்? ஒரு தப்பு இருந்தால் அந்த தப்பை பற்றி சொல்லலாம், ஏன் அழுகணும்? அந்த அழுகிறதுக்கான ரீசன் என்ன? ஒரு ரீசன் கேட்கும்போது அந்த ரீசன் நம்மக்கிட்ட சரியாக கொடுக்கவும் மாட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த ட்ராக் ஃபுல்லாக தான் நான் கூட அவங்க கூட நடந்துக்கிட்டே இருக்கேன், அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன், அவங்க யாருமே ஒரு விஷயத்தையும் சொல்லவும் மாட்டுறாங்க. வெளியில் வந்து கேட்டதுக்கு வரைக்கும் சைடில் கொஞ்சம்லாம் கேட்டது வரைக்கும் சில பேர் நல்ல விஷயமா சொல்கிறாங்க, சில பேர் வந்து ரொம்ப மாற்றியும் சொல்கிறாங்க. நிறைய காசு வந்துருச்சு, அதனால் அந்த பொண்ணு வந்து காசு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா, அது இருந்தால் ஒரே விஷயமா இருக்கும், பெத்தங்களை விட்டுட்டா, அதனால் காசு எடுத்துகிட்டு கிளம்பிட்டான்னா அந்த பொண்ணை பற்றி தப்பு சொல்கிறாங்க. உண்மையிலுமே அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்காதான் நான் தெரிஞ்சுக்கலான்னு வந்தால், ஆனால் அந்த விஷயத்துக்கான ஒரு விஷயமே இங்கே இல்லை. இப்போ அடுத்தது வந்து உங்களை என்ன என்ன நினச்சிப்பீங்க, என்ன பண்ணலாம், என்ன பிளான் அப்படின்னா? படிக்கிறது தவிர அப்புறம் வீட்டுல எனக்கு வீடு தங்கிறது பாப்பா அவங்க வச்சுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சப்போஸ் நம்மளும் ஏதாவது வேலை செஞ்சு கொலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இதுங்க ரெண்டும் இங்க விட்டுட்டு அப்புறம் வந்து பயந்துட்டே இருக்கணும். உங்க ட்ரெயின் ரோடு முன்னாடி இன்னும் பக்கத்துல கிணறு வேற, ரொம்ப பயமா இருக்கு வச்சுக்கிட்டு. இப்போ நீங்க மறுபடியும் வேலைக்கு போவீங்களா? அந்த வேலைக்கு அந்த முந்திரி பருப்பு விற்க போனீங்களா? ஆ போனா எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க, பாப்பா நீயா ஃபேஸ்புக்ல வந்த அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா நான் தான் சொன்னேன். அப்புறம் சில பேர்லாம் அப்புறம் போயிருவோம்னு சொல்லுங்க. போல எனக்கு அது அவங்க ஒரு மாதிரி எல்லாம் சொல்ல பார்த்து எனக்கு பசி கூட சாப்பிடறதே இல்லை.
எல்லாம் இதுமாரி ஃபோனில் வந்துச்சுன்னு சொல்ல பார்த்து எனக்கு ஒரு மாதிரியே வச்சு சாப்பிடவே மாட்டேன். இப்போலாம் இப்போ கூட சாப்பிட்றதே இல்லை. கே ஒரு வேளை தான் சாப்பிட்றேன், பசிக்கவும் மாட்டேங்குது. உங்களுக்கு அது ஒரு கூச்சமாகவும் இதாக இருக்கா? இது எப்படி ஆயிடுச்சு? ஒரு பக்கம் நான் நல்லது நடந்தாலும் இந்த பக்கம் ஒரு கஷ்டமாக இருக்கா? ஆனால் அந்த மிருமலுக்கும் போகிற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இந்த முந்திரி விற்கிற மாதிரி பருப்பு அப்படியே இது நம்ம படிச்சுக்கிட்டே அம்மா அப்பா கூட ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தானே அப்படி தான் இருக்குங்க. ஒவ்வொரு மக்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன காசு கிடச்சிது, இதனால தான் எல்லாருமே வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. காசு கிடச்சிது போயிட்டா, காசு கிடச்சி போயிட்டா. அந்த பொண்ணுக்கு உண்மையாலும் அந்த பையன் இருக்கிற லவ்வில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுற விஷயத்த யாருமே இங்கே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படி தான் ஓடி போயிட்டான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கும் வந்து இல்லை தெரியல, அந்த ஒரு பொண்ணு எல்லாருக்குமே தெரியும். இந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக்கு இடையில வந்து ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் அமைச்சு ஒரு மோட்டர் ரூமில் குடியிருக்கிறவங்களை பற்றி இங்கே இருக்கிறவங்க முக்காவாசி பேருக்கு தெரியும். நிறைய பேர் நம்ம பார்த்தோம் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து இந்த பொண்ணை பற்றி வந்து ஒரு பிளைண்டாக வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து சொல்லவும் முடியாது. நம்ம வேணும்னு தெரிஞ்சதுக்காக தான் வந்து இந்த தெரிஞ்சுக்கிறான ஒரு ஸ்பேஸே நம்மக்கிட்ட கொடுக்கவும் மாட்டுறாங்க. பொண்ணு மேலே தான் தப்பா இல்லை அவங்க பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பான்றே தெரியே தெரியல. திருமணம் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உண்மையிலே திருமணம் மாச்சோனும் நமக்கு தெரியவும் தெரியல. திருமணம் ஆகி போனாலும் என்ன தப்பு? ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மேஜராக இருக்காங்க. அவன் கல்யாணம் பண்ணி போகிறது தப்பே கிடையாது. இப்போ நாங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்ட வரையும் வந்து இங்கே பார்க்குற மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இங்கே பேசும்போதே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டா அவ்வளோதான், அவளை பற்றி எதுவுமே பேசாதீங்க. அதே மாதிரி வந்து என்ன யாரும் எதுவும் பண்ணல, என்ன பண்ணாங்க, நாங்கள் பண்ணதை வந்து நாங்கள் இப்படியே தானே இருக்கோன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எது உண்மைனே நம்பவும் இல்லை. அவங்களுக்கு உண்மையாலுமே வந்து அந்த மாதிரி சலுகை கிடைச்சதானு தெரியல, இல்லை இதில் வந்து இவங்க இருந்தும் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்களானும் நம்மளுக்கும் சரியாகவும் தெரியவும் மாட்டேங்குது. ஆனால் இவங்களை படித்து பெரிய பிள்ளையாகி உங்களுக்கு பெரிய நிறைய வேலை இருக்குல்ல, அதை நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நினச்சி பார்த்துருக்கோம். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்காங்களே, இவங்களும் இன்னும் வேற கார சேர்க்கணும், இன்னும் படிக்கணும், நான் நல்லா படிச்சுட்டு பெரியாலாம் இவ்வளவு வரணும் அப்படி இவங்களையாவது படிக்க வைக்கும், நம்மளாவது போகலன்னா அவங்களையாவது படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் நாங்கள் போய் டோல் கேட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, இவங்க படிக்க வச்சுருந்தா அப்படியே என்ன படிக்க வைக்கிற ஐடியா இருக்கு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்ன பண்ணலாம்னு? எங்களுக்கு என்ன அவளுங்களாவே சொல்லுவாங்க, நான் டாக்டருக்கு போகிறேன், நான் டீச்சருக்கு போகிறேன் அப்படின்னு. அப்படியா? யார் டாக்டர் இதில்? மகாலட்சுமி டாக்டருக்கா? நாமளும் கேட்க கேட்க வந்து இவங்க வந்து பின்தங்கியே போறாங்க. ஏன் பின்தங்கி போகணும்? ஒரு விஷயம் உண்மையா இருக்கு, ஒரு விஷயம் நியாயமா இருக்குன்னா அந்த விஷயத்த வந்து தாராளமா சொல்லலாமே. ஆமா, இதுதான் பண்ண, இதுதான் நடந்துச்சு, இதுதான் போனான்ட்டு பயந்து ஓடுறதுக்கான காரணம் என்ன? பயந்து ஓட வேண்டாமே, பதில் சொல்லலாமே. நமக்கு இப்போ ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா சொல்லலாமா தைரியமா? ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தப்பு சொல்ற அந்த பொண்ணை பத்தியான தப்பு சொல்றதுக்கு மட்டும் தான் நிறைய பேர் இருக்காங்க தவிர அந்த பொண்ணுக்கு உண்டான நியாயம் யாருமே இங்க சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் எதிர்பார்த்தீங்களா? நீங்க வந்து நீங்க யாரோ ஒருத்தர் சும்மா வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சிருந்தீங்க, ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? இப்படி எதிர்பார்க்கல. என்ன இப்ப என்ன இப்ப எல்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப எல்லாம் எனக்கு நடக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் இப்ப இது மாரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க, நான் உதவி பண்றேன், நான் உதவி பண்றேன், நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்றாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்கும் எந்த ஒரு பொண்ணுக்குமே இதுமாரி ரொம்ப கஷ்டம் வரக்கூடாது. நிறைய பேர் என்னோட ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு நிலைமையும் இதுமாரி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு. எங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும், நல்லா கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு. இது இன்னும் ஒரு புரியாத புதிராதது ஒரு பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. கண்டிப்பான இதுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். இது ஒரு விடையை வந்து கண்டிப்பா நாங்க கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நாங்க சொல்றோம். தொடர்ந்து பாருங்க. நன்றி.